kindly subscribe this channel to enjoy more collection of moral stories. ஒரு காலத்தில் பிக் டாப் சர்க்கஸின் துடிப்பான மற்றும் பரபரப்பான உலகில் ஜெஸ்டர் என்ற அன்பான நகைச்சுவையாளர் வாழ்ந்தார். ஜெஸ்டர் அவரது நகைச்சுவை மற்றும் அரவணைப்பிற்காக அனைவராலும் விரும்பப்பட்டார். ஆனால் அவர் தனது ஞானம் மற்றும் புத்திசாலித்தனத்திற்காகவும் அறியப்பட்டார். அவரது நெருங்கிய நண்பர்கள் அசாதாரண விலங்குகளின் குழுவாக இருந்தனர். எல்லி தி யானே, லியோ தி லயன், பாலி தி கிளி மற்றும் திம்மி தி ஆமை. ஒன்றாக அவர்கள் மிகவும் கவர்ச்சிகரமான நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். வெகு தொலைவில் உள்ள பார்வையாளர்களை மயக்குகிறார்கள். இருப்பினும் பிக் டாப்பின் கீழ் உள்ள அனைத்தும் தோன்றியது போல் மகிழ்ச்சியாக இல்லை. பேராசை, சுயநலம் மற்றும் பொறாமை ஆகியவை பெரும்பாலும் சர்க்கஸ் கலைஞர்களிடையே தங்கள் அசிங்கமான தலைகளை உயர்த்தின. ஜெஸ்டர் மனித மற்றும் விலங்குகளின் இயல்புகளை பற்றிய தனது ஆழ்ந்த புரிதலுடன் நான்கு மறக்க முடியாத சம்பவங்கள் மூலம் மதிப்புமிக்க பாடங்களை கற்பிக்க முடிவு செய்தார். சம்பவம் ஒன்று, பேராசை கொண்ட குரங்கு மற்றும் யானையின் ஞானம். ஒரு நாள் மேக்ஸ் என்ற பேராசை கொண்ட குரங்கு சர்க்கஸில் சேர்ந்தது. மார்க்ஸின் பேராசைக்கு எல்லையே இல்லை. அவர் அனைத்து வேர்க்கடலை மற்றும் உபசரிப்புகளை தனக்காக விரும்பினார். மற்ற விலங்குகளுக்கு எதையும் விட்டுவிடவில்லை. எல்லி தி எலிஃபென்ட் தனது மென்மையான மற்றும் புத்திசாலித்தனமான இயல்புக்கு பெயர் பெற்றது. ஜெஸ்டருக்கு மேக்ஸுக்கு பாடம் கற்பிக்க உதவ முடிவு செய்தது. ஒரு நிகழ்ச்சியின் போது எல்லி தனது தும்பிக்கையை பயன்படுத்தி ஒரு பெரிய வேர்க்கடலையை சேகரித்து அவற்றை மேக்ஸின் முன் வைத்தார். பேராசையால் மூழ்கிய மார்க்ஸ் அவர்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் அழைத்துச் செல்ல முயன்றார். ஆனால் அவர் போராடியதால் வேர்க்கடலை எங்கும் சிதறியது. மேக்ஸ் எதுவும் இல்லாமல் முடிந்தது. எல்லி பின்னர் தனது வேர்க்கடலையை அனைத்து விலங்குகளுடனும் பகிர்ந்து கொண்டார். பகிர்வு மற்றும் தாராள மனப்பான்மை அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் மிகுதியையும் தருகிறது என்று மேக்ஸ் காட்டினார். பேராசை இழப்புக்கு வழிவகுத்தது. அதே சமயம் பகிர்தல் உண்மையான மகிழ்ச்சியையும் தோழமையையும் தந்தது என்பதை மார்க்ஸ் அறிந்தார். சம்பவம் இரண்டு, சுயநல கோமாளி மற்றும் சிங்கத்தின் தைரியம். சர்க்கஸில் கிரேட் என்ற சுயநல கோமாளியும் இருந்தார். அவர் எப்பொழுதும் தனக்கென சிறந்த உடைகள் மற்றும் முட்டுக்கட்டைகளை எடுத்துக் கொண்டார். மற்றவர்களை சிதைந்த எச்சங்களுடன் விட்டுவிட்டார். அவனுடைய சுயநலம் அவனை பலருக்கும் பிடிக்கவில்லை. கிரேட்டின் நடத்தையை நிவர்த்தி செய்ய ஜெஸ்டர் லியோ தி லயனின் உதவியை பெற்றார். ஒரு இரவு ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சியின் போது கூடாரத்தின் ஒரு பகுதி தீப்பிடித்தது. கிரேட் பயந்து அந்த இடத்தில் உறைந்து போனார். லியோ தனது தைரியமான கர்ஜனையுடன் பாதுகாப்பிற்கு வழிவகுத்தார். அனைவரையும் கூடாரத்திலிருந்து வெளியே அழைத்துச் சென்றார். லியோவின் தன்னலமற்ற தன்மை மற்றும் துணிச்சலை கண்ட கிரேட் தனது சொந்த சுயநல நடத்தைக்காக வெட்கப்பட்டார். உண்மையான பலமும் போற்றுதலும் தன்னலமற்றவர்களாக இருப்பதன் மூலமும் தேவைப்படும் நேரங்களில் மற்றவர்களுக்கு உதவுவதிலிருந்தும் வந்தது என்பதை கிரேட் உணர்ந்தார். சம்பவம் மூன்று, பொறாமை கொண்ட அக்ரோபேட் மற்றும் கிளியின் பெருந்தன்மை. லீனா தி அக்ரோபேட் மிகவும் திறமையானவர். ஆனால் மற்றவர்களின் வெற்றிகள் மீதான அவரது பொறாமை அவரது உறவுகளை சீர்குலைத்தது. அவர் குறிப்பாக பாலி தி கிளி மீது பொறாமைப்பட்டார். அது எந்த ஒலியையும் அல்லது குரலையும் பிரதிபலிக்கும். பார்வையாளர்களை சிரமமின்றி வசீகரிக்கும். ஜெஸ்டர் பாலியின் உதவியுடன் லீனாவின் வழிகளில் பிழையை காண உதவ முடிவு செய்தார். பாலி ஒரு திட்டத்தை வகுத்தார். ஒரு நிகழ்ச்சியின் போது அவர் தனது குரலை இழப்பது போல் நடித்தார். நிகழ்ச்சியை விவரிப்பதன் மூலம் லீனாவுக்கு பிரகாசிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. இது அவர் எப்போதும் விரும்பிய ஒன்று. திரைக்கு பின்னால் இருந்து பாலியின் ஆதரவுடன் லீனா ஒரு விதிவிலக்கான நடிப்பை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பிறகு பாலியின் தாராள மனப்பான்மையை லீனா கண்டுபிடித்தார். பாலியின் தன்னலமற்ற தன்மையால் தீண்டப்பட்ட லீனா பொறாமை மட்டுமே தடைகளை உருவாக்கியது. அதே சமயம் மற்றவர்களின் திறமைகளை ஆதரித்து கொண்டாடுவது பரஸ்பர வெற்றியையும் மகிழ்ச்சியையும் வளர்த்தது. சம்பவம் நான்கு, சர்க்கஸ் மாஸ்டர் மற்றும் ஆமையின் பொறுமை. சர்க்கஸ் மாஸ்டர் திரு கிரிம் ஒரு கடுமையான மற்றும் பொறுமையற்ற மனிதர்.
அவர் பெரும்பாலும் தனது கலைஞர்களை மிகவும் கடினமாக தள்ளினார், முழுமையை கோரினார். அவரது பொறுமையின்மை சர்க்கஸ் குழுவினரிடையே மன அழுத்தத்தையும் கருத்து வேறுபாடுகளையும் உருவாக்கியது. டிம்மி தி டார்டாய்ஸ் தனது பொறுமை மற்றும் ஞானத்தால் திரு கிரிமுக்கு ஒரு மதிப்புமிக்க பாடம் கற்பிக்க முடியும் என்பதை ஜெஸ்டர் அறிந்திருந்தார். ஒரு நாள் ஜெஸ்டரும் டிம்மியும் ஒரு சிறப்பு பந்தயத்தை ஏற்பாடு செய்தனர். ஒரு மெதுவான ஆமை பந்தயத்தில் வெற்றி பெறும் யோசனையை திரு கிரிம் கேலி செய்தார். ஆனால் அவர் அந்த காட்சிக்கு ஒப்புக்கொண்டார். எதிர்பார்த்தபடி வேகமான விலங்குகள் முன்னேறின, ஆனால் அவை விரைவில் சோர்வடைந்து திசை திருப்பப்பட்டன. டிம்மி தனது நிலையான மற்றும் பொறுமையான வேகத்துடன் இறுதியில் பூச்சுக்கோட்டை முதலில் கடந்தார். திரு கிரிம் ஆச்சரியப்பட்டு டிம்மி எப்படி வெற்றி பெற்றார் என்று கேட்டார். டிம்மி விளக்கினார், வேகத்தை விட பொறுமை மற்றும் விடாமுயற்சி முக்கியம். அவசரம் தவறுகளுக்கு வழிவகுக்கிறது, ஆனால் பொறுமை நீடித்த வெற்றியை கொண்டு வருகிறது. திரு கிரிம் பொறுமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தனது கலைஞர்களை அதிக புரிதலுடனும் கருணையுடனும் நடத்த தொடங்கினார். முடிவுரை: இந்த நான்கு சம்பவங்கள் மூலம் பிக்டாப் சர்க்கஸ் நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர மரியாதைக்குரிய இடமாக மாறியது. பேராசை கொண்டவர்கள் தாராளமாக மாறினார்கள், சுயநலவாதிகள் தன்னலமற்றவர்களாக இருக்க கற்றுக்கொண்டார்கள், பொறாமை கொண்டவர்கள் மற்றவர்களின் வெற்றிகளில் மகிழ்ச்சியை கண்டார்கள், பொறுமையின்மை புரிதலால் மாற்றப்பட்டது. தாராள மனப்பான்மை, தன்னலமற்ற தன்மை, பிறரை கொண்டாடுவது, பொறுமையை கடைபிடிப்பது போன்றவற்றின் மூலம் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும் என்பது கதையின் நெறிமுறை. எனவே சர்க்கஸ் செழித்தது. ஜஸ்டரும் அவரது விலங்கு நண்பர்களும் தங்கள் சிலிர்ப்பான மற்றும் மனதை கவரும் நிகழ்ச்சிகள் மூலம் மதிப்புமிக்க பாடங்களை தொடர்ந்து கற்பித்தனர். பார்வையாளர்களை அவர்களின் திறமைகள் மட்டுமல்ல, அவர்களின் ஞானத்தாலும் மயக்கினர்.